தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுத போகிறவங்க மாணவர்கள் எல்லோரும் வந்து நீங்கள் தயாராக இருந்து நீங்கள் JEE main.NTA.NIC.IN அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணணுன்றதை நான் பின்னாடி ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை நான் அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் ப்ளூ கலரில் அப்ளை ஃபார் ஜேஇ மெயின் 2021 அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிடணும். உள்ளே போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுடைய டீட்டெயில், பேர், உங்களுடைய பேர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடியும். அதாவது ஓடிபி உங்கள் மெயிலுக்கோ அல்லது மொபைல் நம்பரோ வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஆர் மொபைல்லையோ அல்லது மெயிலையோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் வித் பாஸ்வேர்டோட வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து இந்த பேஜில் வந்து திரும்ப ஒன்லி ரிஜிஸ்டர் கேண்டிடேட் சைன் இன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இந்த பேஜில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் கீழே க்ரீன் கலரில் தெரியுது, அந்த செக்யூரிட்டி பின்னை நீங்கள் கொடுத்து சைன் இன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன டீட்டெயிலாம் கேட்டிருப்பாங்களோ அது எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் இருக்கும், எஜுகேஷன் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி ஒன்று ஒன்றா ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படிலாம் பண்ணணுன்ற ஒரு முழுமையான வீடியோ அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷனாக இது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.